சென்னை நாட்டு நாகரிகம் நாசமா போனதற்கே காரணம் என்ன? அவங்களால ஒரு நிமிஷம் தன்னைத்தானே ஃபேஸ் பண்ண முடியாது, அவ்வளவு கல்லு அவ்வளவு சாராயம். ஜெர்மனியை பத்தி அன்னைக்கு 60 படம் காமிச்சாங்க. ஜெர்மனியில பீர் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்து வித்து பாட்டில் அடைச்செல்லாம் கட்டுப்படி ஆகலையா? நம்ம வீட்டுல தண்ணி டேப்பு முனிசிபாலிட்டியிலேருந்து கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் பீர் டேப்பு, அதுல மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர்ல அளந்து மாசம் மாசம் பீருக்கு பணம் கட்டிடுது. அவங்களுக்கு பாட்டில. அப்ப அந்த சமுதாயம் எவ்வளவு துக்கம் நிறைந்த சமுதாயம், தன்னிலிருந்து ஓடுகின்ற சமுதாயம், தன்னை மறக்க விழைகின்ற சமுதாயம். அப்ப அந்த சமுதாயத்துக்கு தன்னை கண்டாலே பிடிக்கல. அது மாதிரி அமெரிக்கால ட்ரக்ஸ். இன்றைக்கு அமெரிக்காவில மிகப்பெரிய குற்றம் எது அப்படின்னா போதை மருந்து, 1000 வெரைட்டி. இன்றைக்கு மெக்சிகோல இருந்து சவுத் அமெரிக்கால இருந்து பெரிய பெரிய கொள்ளைக்காரர்கள் வந்து இன்றைக்கு அமெரிக்க சமுதாயத்தையே பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. 10,000 கோடி டாலர்ஸ் அவங்க போதை மருந்துகளை விற்கிறாங்க. ஏன்? அமெரிக்கனுக்கு தன்னைத்தானே சந்திக்க தைரியம் இல்லை. அப்ப அவனுக்கு ஏதாவது தன்னை மறப்பதற்காக ஏதாவது சாப்பிட வேண்டியிருக்கு. நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து வெளிவர, அதனால கடவுளை நம்பினா துன்பம் வராது, அதெல்லாம் குழந்தை பால்வாடி குழந்தைக்கு சொல்றது. கடவுளை நம்பினா துன்பம் வராது என்று யாரும் சொல்ல முடியாது. கடவுளை நம்பினால் துன்பத்தை தாங்கிக் கொள்கின்ற சக்தி வரும். நீ அந்த துன்பத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்பாற்பட்டவள் என்ற புத்தி வரும், அதுதான் வருமே தவிர, கடவுள் வந்து ஆனானப்பட்ட அபிமன்யுவே கொண்டு அர்ஜுனனையே துன்புறுத்தினாரு.